ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். போன வீடியோல தி எரோட்டிகா மணிலா சீரிஸோட மூணாவது எபிசோட பத்தி பார்த்திருந்தோம். அதுக்கு அடுத்து அந்த சீரிஸோட கண்டினியூட்டியா இருக்கிற நானாவது எபிசோட பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த எபிசோட் நேம் டெத் பை ஓ. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி எபிசோட பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சீரிஸே வித்தியாசமான கதைகளை மட்டும் இல்லாம நிறைய வேற மாதிரியான சம்பவங்களும் வரதுனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னி மறக்காம ஹெட்போன்ஸ் போட்டுங்க. இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த போன எபிசோட்ல ஒரு பையனை காமிச்சாங்க இல்லையா, அந்த பையனை காட்டுறாங்க. போன எபிசோட்ல அந்த லேடியை பார்த்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். ஒரு கடையில சிகரெட் வாங்குறான். அப்புறம் சிகரெட் வாங்கின பிறகு சிகரெட் பிடிச்சிட்டு ஒரு ஓரமா நின்று இருக்கான். அதுக்கப்புறம் இவன் அப்படியே ஓரம் கட்டிட்டு இந்த எபிசோட்ல இன்னொருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவன் அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்கான். நடந்து வந்து சைடுல திரும்பி பார்த்தா அந்த பக்கம் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சுல, அந்த ஸ்பாட்டை பாக்குறான். கேம் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படினு சொல்லிட்டு அவங்கள கலாச்சிட்டு அப்படியே பேசிட்டு வந்துட்டிருக்கான். இதெல்லாம் வரும்போது இன்னொருத்தன் வரான். ஏய் லூகாஸ் எப்படி இருக்க அப்படினு சொல்லி கேக்குறான். ஆ நான் நல்லா இருக்கேனா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படினு சொல்லி கேட்டுட்டு, சரி சரி நான் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமேட்டு வரேனே அப்படினு சொல்லிட்டு ஏதோ அவசரமா போன் பேசிக்கிட்டே அவன் போறான். பெரிய ஆள் தான், நின்னு கூட பேச மாட்டேங்கறான். சரி ஓகே அப்படினு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் நடந்து வந்துட்டே இருக்கான். அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தறான். வீட்டுக்கு வந்தா அவன் வைஃப் ஏங்க இவ்வளவு லேட் ஆச்சு அப்படினு சொல்லி கேக்குறா. இல்ல ஒரு பேட் நியூஸ், வேலை போயிருச்சு அப்படினு சொல்றான். என்னங்க சொல்றீங்க மறுபடியுமா அப்படினு சொல்லி அவ கேக்குறா. அதுக்கு அவன் நான் என்ன பண்றது, நான் கரெக்ட்டா தான் இருக்கேன், இங்க எல்லாருக்கும் ஜாலரா போடுறவன தானே பிடிக்குது அப்படினு சொல்லி அவ சொல்றான். அது எனக்கும் புரியுது, நீங்களும் அதை போட கத்துக்க வேண்டித்தானே, இதனால ஒவ்வொரு டைம் நம்ம தானே கஷ்டப்படுறோங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃப் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகேமா, நானும் நிறைய இடத்துல வேலை தேடிட்டு எங்கேயுமே சரியா வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வந்திருக்கேன், பசிக்குது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ எங்க இனிமே தாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஒன்னும் வைக்கலாம் தேவையில்ல, இங்க பாரு டொன்டோடாய் அப்படின்னு சொல்லி இவன் வாங்கிட்டு வந்தாலும் திங்ஸ் ஆக்சுவலி ஃபுட் தான் வாங்கிட்டு வந்திருப்பான் போல அதை காட்டுறான். அதுக்கு உடனே எங்க எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து தான் இவ்வளவு நேரமா ஒண்ணுமே இல்லாத மாதிரி சீன் போட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சிரிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல சாஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சரி இருங்க நான் போய் குளிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏய் இருப்பா மொத்தமா எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட மைண்டை சேஞ்ச் பண்ணி கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சம்பவத்தை பண்ணிடுறாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுது. முடிஞ்ச பிறகு அவன் சொல்றான், நீ மட்டும் கூட இருந்தா எனக்கு எந்த டென்ஷனும் இந்த கஷ்டமும் எப்பவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அப்புறம் சீனை அப்படியே லவ் அப்ல முடிச்சிடறாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் முடிஞ்சிருது, புதுசா ஒரு ரெண்டு பேரை காட்டுறாங்க. அந்த ரெண்டு பேர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவை கூட்டு போறாங்க. ஒண்ணு இல்ல, இவங்க என்ன வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொத்தனார் வேலை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இவனுக்கு அந்த வேலை வாங்கி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இவங்க மூணு பேருமே ஒரு வீட்டுக்கு பில்டிங் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ல ஒருத்த மட்டும் எனக்கு ஒரு வேலை இருக்கு கொஞ்ச நேரம் பாத்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான். வேலை நேரத்துல எங்கடா போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் நேரா போய் ஒருத்தங்க வீட்டோட ஜன்னல ஒளிஞ்சிருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் என்னடா பாக்குறான் அப்படின்னா அந்த வீட்டுல யாரோ ஒரு கப்பல்ஸ் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. அதை அவன் கொஞ்ச நேரம் பாத்துட்டு மறுபடியும் வந்து இவன் ஃப்ரெண்டையும் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா அவனையும் கூப்பிடுறான். ஏய் ஒரு நிமிஷம் வா உனக்கு ஒன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, ஹீரோ என்னது அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதெல்லாம் நான் சொல்றவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் இந்த ஜன்னல் வழியா இவங்க மூணு பேருமே எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்தா அந்த கப்பல்ஸும் இந்த மாதிரி நாதாரிங்க பாக்குறானுங்க அப்படின்னு தெரியாமையே ரொம்ப டீப்பா இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ டேடே வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூட்டு வந்துறான். ஏய் யாரா பார்த்தாங்கன்னா நம்ம கதை அவ்வளவுதான், இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது டெய்லியுமே நடக்குது, டெய்லியுமே ஒரு நாள் கூட தவறாம இந்த டைமுக்கு உங்க பண்ணுவாங்க, நான் பாத்துருக்கேன். எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் கப்பல்ஸ் மாதிரி தெரியல, ஏதோ தப்பான கனெக்ஷன் போலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, தப்போ கிப்போ நம்ம எதுக்கிட்ட அடுத்தவங்களோட விஷயத்துல தலையிட்டுக்கிட்டு நம்ம வேலையே பெரிய வேலையா இருக்கு, முதல்ல அதை பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி அவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இவன் ரொம்ப நல்லவனா இருக்காண்டா, இவனை போய் கூட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேலை செய்ய போயிடறாங்க. அதுக்கப்புறம் வேலை செஞ்சு முடிச்ச பிறகு அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு இவங்க பேக்ல வச்சிருந்த வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலை கொடுத்தான் இல்லையா, அவங்க மூணு பேருக்கு சேர்த்து இந்தாங்க இன்னைக்கு வேலைக்கான கூலி, மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். டேய் இன்னைக்கு நம்ம பேசுறதோடவே பாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்க, டேய் இன்னைக்கு உனக்கு பர்த்டே மறந்துட்டியா, சோ அவன் தான் பர்த்டே ஏட்டிட்டு அப்படின்னு சொல்லி இந்த இவன் அவனை சொல்றான். அதுக்கப்புறம் நைட் டைம் ஆயிடுது, மூணு பேர் சேர்ந்து ஒரு சிம்பிளா தாபா மாதிரி இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. அங்க ஒரு லேடி வந்து உங்களுக்கு சர்வ் பண்றா. அப்ப இவன் என்ன கேக்குறான் அப்படின்னா, வெறும் பாட்டில் இது மட்டும் தானா, வேற ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவ ஏய் வந்து அடிச்சுனா அவ்வளவுதான், ஒழுங்கா வந்தமா சாப்பிட்டமான்னு சொல்லி கிளம்புற வழியே பாருங்க, தேவையெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இவங்களை மறிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஏய் இதெல்லாம் நமக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இந்த லூகாஸ் அப்படிங்கிற வந்துட்டு இருக்கான். அதான் அவன் கூட ஃபர்ஸ்ட் போன் பேசிட்டு அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் இல்லையா, அவன் அவனை பார்த்து உடனே ஹீரோ எழுந்து, ஏய் லூகாஸ் நீயும் வாயே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல இல்ல நான் இப்பதான் என் லவரை பார்த்துட்டு வரேன், சோ லவ் தாட்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏய் பரவாயில்லடா தோய் உனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் எப்படி, சும்மா கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கையில ஒரு கிளாஸ் கொடுத்துறான். அதுக்கப்புறம் குடிச்சு முடிச்ச பிறகு
சரி எனக்கு மறுபடியும் கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்பறேன் நம்ம அப்புறமே பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அவன் கிளம்பிடுறான் அதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க யார் இவன் ரொம்ப ஓவரா சீன் போடுறான் அப்படினு சொல்லி அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான் இல்ல இல்ல எங்க ஏரியா பையன் தான் நிறைய படிச்சிருக்கான் அவன் வந்தாலே எங்க ஏரியால அவன எல்லாரும் மதிப்பாங்க ரொம்ப நல்ல பையன் தான் அப்படி சொல்லி அவன பத்தி நல்லவிதமா சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு அப்புறம் அன்னைக்கு ரொம்ப லேட் நைட் ஆற வரைக்கும் இவங்க மூணு பேர் சேர்ந்து பார்ட்டி செலிப்ரேட் பண்ற அப்படிங்கற பேர்ல ரொம்ப அதிகமா குடிச்சிடுறாங்க அதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்சிருது நம்ம ஹீரோட வைஃப் கட்டறாங்க அவ பாத்து நிந்திச்சிட்டு இருக்கா ஏ பிரிக்ஸ் ஏழு ரொம்ப டைம் ஆயி போச்சு இதுக்கு தான் குடிக்காத குடிக்காதன்னு சொல்றது பாரு குடிச்சிட்டு வர்றது அப்புறம் விடிஞ்சாலும் எழுறது இல்ல அப்படி சொல்லி கீழ இருந்து கத்திக்கிட்டு இருக்கா இதோ எழுந்துட்டேன் வரேன் அப்படினு சொல்லிட்டு அவன் கீழ வரான் கீழ வந்தவன் பாத்ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வரான் வெளியே வந்த உடனே என் செல்லம் தனியா வேலை செய்யதா கூடு நானும் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சிட்டு இருக்கான் அதுக்கு அவ ஒண்ணு நீ வேலை செய்யவனா போ எனக்கு போய் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கையில ரெண்டு பக்கெட்டை கொடுத்து அவன் வெளியே அமிச்சிடறான் அதுக்கப்புறம் அவனும் தூக்க கலக்கத்துல அப்படியே வந்துகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றான் அப்படின்னா அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு ஸ்டெப் சேரி மாடி மேல போயிட்டு இருக்கா மறுபடியும் ஹீரோவே கட்டுறாங்க அந்த கேம் விளையாடுற பசங்க அதே இடத்துல கொண்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க ஏ என்னடா நைட்டும் விளையாடுறீங்க விடிய விடிய விளையாடுறீங்க எப்பதானா முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாச்சிட்டு மறுபடியும் வரான் இப்பவும் எதிரில் வரும்போது அந்த லூகாஸ் வரான் ஏ லூகாஸ் இப்பவும் போன்தானா அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஏய் நான் வாங்க 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 இல்ல இல்ல நேத்து நைட் சொன்னா கேர்ள் ஃபிரெண்ட் அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றான் ஆமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி ஹீரோ கேட்கறான் நான் என்ன பண்றேன்னு என் கைய பத்த தெரியாதா தண்ணி எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன் எடுத்து அங்க போயிடுறான் மறுபடியும் இந்த லூகாஸே கட்டுறாங்க இவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எட்டி பார்த்துட்டு ஆப்போசிட் ரோட்ல போயிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம திரும்பி திரும்பி அவன் வரானா வரானா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோ இந்த தண்ணி எடுப்பாங்கல்ல அந்த இடத்துக்கே வந்துடுறான் ஆனா அங்க வந்து பார்த்தா தண்ணி சுத்தமா வரல இவனுக்கு முன்னாடி அங்க மூணு நாலு பேர் நின்று இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான் இல்ல தண்ணி எடுக்கிறன்ற பேர்ல உடைச்சிட்டாங்க இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அங்க ஒருத்தன் சொல்றான் உடனே ஹீரோ இப்ப என்னடா பண்றது வைஃபை தண்ணி கேட்டா அப்படின்னு சொல்லி அதை பத்தி அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த லூகாஸ் இருக்கான் இல்லையா அவனை கட்டுறாங்க அவன் அங்கிருந்து ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான் ஹீரோ வீட்டுக்கு வந்து எல்லியா எல்லியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட வைஃபை பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவன் மேல வந்ததும் ஏய் நீ ஏன்டா இங்க வந்த அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறா இல்ல இல்ல காலையில மைண்ட் சரியில்லை பிளீஸ் கமான் அப்படின்னு சொல்றான் ஏய் இல்லடா அவர் இங்க தானே இருக்காரு நீ ஃபர்ஸ்ட் கிளம்புடா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கான் அதுக்கு அவன் இல்ல இல்ல சீக்கிரம் தான் உடனே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா துணியெல்லாம் கழட்டிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த பைப் ரெடி பண்றாங்க தண்ணி வர ஆரம்பிச்சிடுது அதுக்குள்ள இங்க காமிச்சா ரெண்டு பேரும் சுத்தமா ட்ரெஸ் எதுவுமே போடாம அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கான் ஏன் அப்படின்னா இப்ப ரெண்டு பக்கெட் தானே எடுத்துட்டு வந்தான் இன்னொரு ரெண்டு பக்கெட் சேர்த்து எடுத்துட்டு வந்தா அதுலயும் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஓடி வரான் ஓடி வந்தா வீடு பூட்டி இருக்கு இதனால வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு எல்லியா எல்லியா அப்படின்னு சொல்லி டோர் தட்டிட்டே இருக்கான் உடனே அவங்க ரெண்டு பேரும் பண்டத்தை நிறுத்திட்டு டக்கு டக்குனு ட்ரெஸ் எடுத்து போடுறாங்க தோ தோ வரேன் வரங்க அப்படின்னு சொல்லி சவுண்ட் கொடுக்குறா அதுக்கப்புறம் அவன் நீங்க ஏதாச்சும் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒளி வைக்கிறா அவன் என்ன பண்றான் அப்படின்னா கட்டல் கட்டி போய் ஒளிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் வந்து டோர் திறக்கிறா ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா ஏன் இப்ப டோர் லாக் பண்ண காலையில் தான் ஆகுது நான் வேற தண்ணி எடுத்துட்டு வருவல்ல என்னமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்படி பேசிட்டு இருக்கவன் டக்குனு இப்ப உள்ள எதுவுமே போடாம இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது உடனே தண்ணியாவது அதாவதுன்னு சொல்லி அதை விட்டுட்டு தலைவர் அவளோட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு எங்க தண்ணி வேணுங்க இப்ப நீங்க பாட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா இல்ல இல்ல இதை பார்த்த உடனே நீங்க இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்டினியூ அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கான் கொஞ்ச நேரமா கீழே அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவன் எனக்கு கம்ஃபர்டபிளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டு வந்துடுறான் அவளுக்கு வேற ஒரே பயமா இருக்கு ஏன்னா மேல இவன் இருக்கான்ல அதனால மேல கூட்டு வந்து பெட்ல போட்டு சும்மா அப்படி இப்படி சொல்லி தரமா ஒரு சம்பவம் பண்றான் இவங்க இந்த மாதிரி பண்றத அந்த லூகாஸ் அப்படிங்கிறவன் கட்டலுக்கு கீழே இருந்தே லைட் லைட்டா அப்பப்போ பாத்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் பண்ற இதுல அந்த கட்டலே உடஞ்சிருது கட்டல் உடையறதுக்கும் அதுக்கப்புறம் பினிஷ் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கு பினிஷ் பண்ணி முடிச்ச பிறகு இவன் ட்ரெஸ் எடுத்து போடுறான் மாட்டும் போது கீழே ஒரு விஷயத்த பாத்துறான் ஏய் யாரு கட்டல் கீழ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த கட்டலோட கட்டை வந்து இவன் கழுத்துல ஏறி இந்த லூகாஸ் அங்கே காலியா இருக்கான் அதை பார்த்ததும் ஹீரோ கை காலெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருது இவன் லூகாஸ் இவன் எப்படி இங்க வந்தான் ஐயோ அவன் இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடறான் அது மட்டும் இல்லாம அவன் கையே அவன் ஃபேண்ட்டுக்குள்ள வேற இருக்கு இது எப்படி இவன் ஏன் இங்க வந்தான் இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃப் கிட்ட கேக்குறான் எனக்கு எப்படி தெரியும் நம்ம வீட்டுல டோர் வேற சரியில்லை நான் நிறைய டைம் டோர் ஓப்பன் வச்சிருந்திருக்கேன் இந்த மாதிரி ஆளுங்க எப்ப வராங்க நீங்க எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃப் சொல்றான் சோ இப்படி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோ புலம்பிக்கிட்டே இருக்கான் இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குனு ஒருத்த கதவு தட்டுறான் யூ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இவன் போய் டோர் திறக்கிறான் டோர் திறந்தா ரொம்ப தெரிஞ்சவன் ஒருத்தன் வந்திருக்கான் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா அவனை வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு டேய் வாடா உள்ள போய் பேசலாம் ஏன் வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்ல இல்ல இல்ல ஒய்ஃப் இருக்காங்க இல்ல இல்ல இப்ப வேணாம் நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி கொஞ்சம் சொதப்பி சுண்ணாம்படிச்சு கடைசியில டோர் லாக் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆயிடுது அவன் வெளியே வரான் அவனுக்கு அதே தாட்ஸா இருக்கு அந்த லூகாஸை பார்த்தது அப்புறம் லூகாஸ் இறந்து போனது இவன் ஃப்ரெண்டு பாக்குறது அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட் ஃபுல்லா ஏதோ ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற மாதிரியே இருக்கான் அதுக்கப்புறம் கடையாண்ட வந்து ஒரு சிகரெட் வாங்குறான் இந்த சிகரெட் வாங்கும் போது தான் அவனுக்கு ருசியும் தோணுது அன்னைக்கு நைட் அந்த லூகாஸ் வந்தான் இல்லையா அப்ப அவன் மேல ஒரு பர்ஃபியூம் வாசனை வந்துச்சு அந்த வாசனையும் இன்னைக்கு காலையில அந்த ஒய்ஃப் கூட அந்த மாதிரி பண்ணான் இல்லையா அப்ப பண்ணும் போது அந்த ஒய்ஃப் மேலேயும் அதே மாதிரி வாசனை வந்திருக்கும் இது இவனுக்கு இப்பதான் ஞாபகம் வருது உடனே என்ன பண்றான் அப்படின்னா ஒரு டென்ஷன் ஆயிடுறான் டென்ஷன் ஆகி நேரம் வீட்டுக்கு போய் நீ தானே அவன் வீட்டுக்கு வர வச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறான் நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி அவ சொல்றான் சந்தேகம்லாம் இல்ல நீ தான் பண்ணிருப்பேன் தோணுது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் இப்படி அபாண்டமா பழி போடாத நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அமைதியா போயிடுறா மறுபடியும் போய் இழுத்து பிடிச்சிட்டு ஒழுங்கா சொல்லு அவன் எப்படி கடல் கீழே வர முடியும் அது நான் வரும்போது டோர் வேற லாக்ல இருந்துச்சு உண்மையை சொல்லு அவன் எப்படி கடல் கீழே வர முடியும் அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி திருப்பி அதே கேட்டுட்டு இருக்கான் உடனே அந்த பொண்ணு அல்ற மாதிரி சீன் போடுறா அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் சொல்லு சொல்லுன்னு சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் கடைசியா ஒத்துக்கிறா இல்ல நான் எந்த தப்பும் பண்ணல அவன் தான் அப்படி என்ன பண்ண வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கடைசியில அவ பண்ண தப்ப ஒத்துக்கிறா அதுக்கப்புறம் ஹீரோ டென்ஷன் ஆகி அவ கழுத்து பிடிச்சி அடிக்கலான்னு போறான்
அதுக்கப்புறம் ஓரமா போய் உட்காந்துட்டு உன்னை போய் நான் நம்பினேனே நீ எல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி கோவமா அந்த பொண்ணை பார்த்துட்டு அவனும் சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது, அதே இடத்துல ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கோவம் உச்சந்தலை வரைக்கும் இருக்கு. அப்புறம் டென்ஷன் ஆகி மேல ஓடுறான், மேல ஓடி போய் அந்த லூக்கஸோட டெட் பாடி இருக்குல்ல அதை தூக்கி பெட்டுமலை போடுறான். பெட்டுமலை போட்டு ஓவரா கத்துறான், என் வாழ்க்கையே போச்சு, நீங்க ரெண்டு பேர் தான், உங்க ரெண்டு பேரால தான் அப்படின்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். இவன் கத்துற கத்துல அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி அவங்க வரைக்குமே சவுண்ட் கேக்குது. அவங்க எல்லாருமே என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லி இவன் வீட்டை வந்துட்டு இருக்காங்க. இவன் கத்திட்டு அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிடறான், இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா, நான் என்னடா பண்ணுவேன், இப்படி எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு இப்ப அதுக்கான கஷ்டத்தை நான் தான் அனுபவிக்கிறேன், நான் அப்படி என்னடா துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறான். அவன் அழறத பார்த்துட்டு அவன் ஒய்ஃபும் காத முடி அழ ஆரம்பிச்சிடறான். அப்புறம் போய் டோர் திறந்தா மொத்த ஜனமும் அவங்க வீட்டு முன்னாடி தான் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க பேரண்ட்ஸ் காலங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து இடத்துல சோதனை போட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஜனங்களாம் இவன் தான் கொலகாரன் இவன் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லி இவனை கை காமிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவன் ஒய்ஃப் ஒரு ஓரமா அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. யாரோ பண்ண தப்புக்கு யாரோ ஒருத்தர் தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சிட்டியை காமிச்சு இந்த எபிசோட் அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட் பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுவிடுங்க. இந்த ஒரு சீரீஸ்ல இருக்கிற 4 எபிசோடும் நம்ம ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்க பாக்கல அப்படின்னா நம்ம சேனல் இருக்கு, போய் பாருங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.